ஒரு சதுரத்தின் பக்கத்தை தொட்டு செல்லும் உள்வட்டம் மற்றும் முனை புள்ளி வழியே செல்லும் வெளிவட்டத்தின் பரப்பளவுகளின் விகிதம். த ரேஷியோ ஆஃப் த இன்சர்க்கிள் அண்ட் சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் எ ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அதாவது ஒரு வட்டம் இருக்கு, சரி, ஒரு சதுரம் இருக்கு, அந்த சதுரத்துக்கு உள்ளேயும் ஒரு வட்டம் இருக்கு, அதே மாதிரி அதுக்கு வெளியவும் ஒரு வட்டம் இருக்கு. இன் சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள் உள்ள இருக்கு, சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள் வெளியே இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். தமிழ்ல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரத்தின், ரைட், ஒரு சதுரத்தை நான் டிரா பண்றேன், ரைட், நான் டிரா பண்ண ட்ரை பண்றேங்க, அப்படி இல்லாட்டி அந்த இமேஜஸ் ஆட் பண்றேன், ரைட். ஒரு சதுரத்தினுடைய சதுரத்தினுடைய பக்கங்களை தொட்டு செல்லும் உள்வட்டம், ரைட், இதுக்குள்ள அதனுடைய பக்கங்களை தொட்டுட்டு இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வட்டத்துக்கும் மற்றும் முனைகள் வெளியே செல்லும் வெளிவட்டம். அப்ப முனைகள் வெளியேனா இதுதான் முனைகள், ரைட். ஒரு முனை, ரெண்டு, மூணு, நாலு, இந்த முனைகள் வெளியே செல்லும் இன்னொரு வட்டத்துக்கும் இருக்கக்கூடிய பரப்பளவு என்னன்னு கேட்கிறாங்க. பரப்பளவுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்கிறாங்க. கிளியர், ஓகே. இதை நான் தனித்தனியா டிரா பண்ணி காமிக்கிறேன், ரைட். ரெண்டு ஒட்டுக்கா இருக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்சர்க்கிள் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு ஸ்கொயர்னுடைய சைடை வந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் உள்ள. சர்க்கம் சர்க்கிள் அப்படிங்கிறது என்னன்னா, இப்பதான் முன்னாடி ஒரு கேள்வியில நம்ம பார்த்தோம், ரைட், ஒரு சர்க்கிளுக்கு, ஒரு ஸ்கொயருக்கு வெளிய அதனுடைய எட்ஜஸ் வந்து கனெக்ட் ஆகிற இடம், ரைட், அதனுடைய முனைகள் கனெக்ட் ஆகிற இடம், ரைட். இது ரெண்டும் சேர்த்து தான் இந்த டயக்ராம நான் போட்டிருக்கேன். இப்ப தனித்தனியா எழுதி காமிச்சிருக்கேன், அப்பதான் நம்ம அதுல இருக்க டேட்டாவை எடுத்து எழுத முடியும், ரைட். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சதுரத்தினுடைய, அந்த வட்டத்தினுடைய பரப்பளவுகளுக்கான விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க, ரைட். இப்ப நமக்கு சதுரம் அப்படிங்கிறதுனா அதனுடைய பக்கம் ஏ அப்படிங்கிறது தெரியுது, ஓகே, ஓகே. இப்போ இதுல இருந்து நம்ம பார்ப்போம், இந்த வட்டம் உள்ள இருக்கிற வட்டத்தினுடைய விட்டம் போன கேள்வியில நம்ம பார்த்திருப்போம், ரைட், ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு முன்னாடி பார்த்திருப்போம். இப்போ இதனுடைய டயாமீட்டர் என்னதுங்க, ஏன்னு சொல்லலாமா? நமக்கு ஆரம் வேணும். டயாமீட்டர் அப்படிங்கிறது ரெண்டு ஆர்னு சொல்லலாம். அப்ப ஆர் அப்படிங்கிறத ஏ பை டூன்னு சொல்லலாமா? எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. ஏன்னா நமக்கு பரப்பளவு கேட்கறாங்க, பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இப்ப பை ஆர் ஸ்கொயர் எழுதுறோம் அப்படின்னா ஆர் தேவை. அப்ப இதுல இருந்து நம்ம ஆர் எடுத்துக்கிறோம், ரைட். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போங்க, ஓகே. சோ அந்த வட்டத்தினுடைய விட்டம் அப்படிங்கிறது சதுரத்தினுடைய பக்கத்துக்கு சமமாக இருக்கு, அததான் இங்க எழுதியிருக்கேன். வட்டத்தினுடைய விட்டம் அப்படிங்கிறது சதுரத்தினுடைய பக்கத்துக்கு சமமாக இருக்கு. அப்ப ரெண்டு ஆர் ஈக்குவல் டு ஏ, ஆர் உடைய வேல்யூ ஏ பை டூ, ஓகே. இங்க இதனுடைய ஆரத்தை கண்டுபிடிப்போம், வட்டத்தினுடைய ஆரத்தை கண்டுபிடிப்போம். இப்ப நான் ஒன்னு டிரா பண்றேன், இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சதுரத்தினுடைய மூளை விட்டம் நான் வரைஞ்சிருக்கேன், ரைட். ஒரு ஸ்கொயர்னுடைய டயகனல் வரைஞ்சிருக்கேன், அது சர்க்கிளுக்கு டயாமீட்டராக இருக்கு, வட்டத்துக்கு விட்டமாக இருக்கு. கிளியர், ரைட். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதனுடைய ஆரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதனுடைய டி அப்படிங்கறத ரூட் டூ ஏன்னு சொல்லலாமா, ரைட். நான் வரைஞ்சது என்னன்னா சதுரத்துக்கு மூளை விட்டம் வரைஞ்சிருக்கேன், ரைட். ஆனா அந்த சதுரத்தினுடைய மூளை விட்டம் அப்படிங்கிறது வட்டத்துக்கு பார்க்கும்போது விட்டமாக இருக்குது. அப்ப விட்டத்தினுடைய மதிப்பு ரூட் டூ ஏன்னு சொல்லலாமா? ஏன்னா இது ஏனா இத ரூட் டூ ஏன்னு சொல்லுவோம் சதுரத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப இதுல இருந்து ஆர் கண்டுபிடிப்போம், ரெண்டு ஆர் ஈக்குவல் டு ரூட் டூ ஏ. அப்ப ஆர் ஈக்குவல் டு ரூட் டூ ஏ பை டூ. அப்ப ஆர் அப்படிங்கிறத, ரைட், இந்த ரெண்டு ரூட் டூ இன்டூ ரூட் டூன்னு எழுதலாம். அப்போ ஏ டிவைடட் பை ரூட் டூன்னு எழுதலாம், ரைட். இந்த ஸ்டெப் இங்க தனியா கூட எழுதி காமிக்கிறேன், ரூட் டூ பை டூ இன்டூ ஏன்னு இருக்கு. அப்ப ரூட் டூ ஏ டிவைடட் பை இந்த டூ அப்படிங்கிறத ரூட் டூ இன்டூ ரூட் டூன்னு எழுதலாம். அதுதான் இங்க கேன்சல் ஆயிட்டு ஏ பை ரூட் டூன்னு வருது, ரைட். இப்போ இதனுடைய வெளி வட்டத்துக்கும் உள் வட்டத்துக்கும் இருக்கக்கூடிய பரப்பளவை கண்டுபிடிப்போம், ரைட். சோ ஏரியா ஆஃப் இன் சர்க்கிளுக்குங்க, ஏரியா ஆஃப் சர்க்கம் சர்க்கிளுக்கும் இருக்கக்கூடிய விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம், ரைட். இன் சர்க்கிளுடைய ஏரியா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா? இத பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் சொல்லலாமா, ரைட். ஆர் ஒன் ஸ்கொயர், ஆர் டூ ஸ்கொயர்னே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கம் பை கேன்சல், ஆர் ஒன் ஸ்கொயர், இது ஆர் ஒன் சொல்லலாம் உள்ள இருக்கனால, இது ஆர் டூ சொல்லலாம் வெளியே இருக்கனால, நம்மளுடைய டிஃபரன்ஷியேட்காக. அப்போ ஏ பை டூ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ பை ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர், ரைட். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பை ஃபோர்,
இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பை டூ, ரூட் டூ இன்டூ ரூட் டூ, டூவாக மாறிடும். ரைட், ஒரு சைடாக எழுதலாம் இதை. ஏ ஸ்கொயர் பை ஃபோர் இன்டூ இது ரெசிப்ரோக்கலாக எழுதணும் அப்படின்னா டூ பை ஏ ஸ்கொயர். ரைட், ஸோ ஏ ஸ்கொயரும் ஏ ஸ்கொயரும் கேன்சல், இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன் பை டூ. ஒன் பை டூ அப்படிங்கிறத ஒன் இஸ் டு டூன்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் ஒன் இஸ் டு டூ, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன் இஸ் டு டூ. எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கான்னு பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதுலேருந்து ஒன்றும் கிடையாது, உள்ளே இருக்க வட்டத்தினுடைய ஆரத்தையும் வெளியே இருக்க வட்டத்தினுடைய ஆரத்தையும் இது மூலிமா உங்களுக்கு எழுத தெரிஞ்சாதான் கணக்கே போட முடியும். ரைட், அப்போ இதனோட ஆன்சர் ஒன் இஸ் டு டூ. இந்த இடத்துல நான் ரேஷியோவாக எழுதி ஃப்ராக்ஷனாக எழுதியிருக்கேன், ஃப்ராக்ஷனும் ரேஷியோவும் ஒன்று தாங்க. திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஏ ஈஸ் டு பியூன்னு சொல்லலாம், ஏ பை பின்னு சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான், அதனால ஏ பை பின்னு நான் எழுதி காமிச்சிருக்கேன்.